அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள் உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது தேவர் ஜெயந்தி தேனி பெரியகுளத்துல திரு ஓ பி எஸ் இங்க நந்தனத்துல வந்து திரு இபிஎஸ் பசுமுண்ணுக்கு போகல ஏன் போகல என்ன காரணம் அங்க போனால் பெரிய எதிர்ப்பு சார் யாருக்கு ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு பேருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் யார் போட்ட பிக்சர் சார் நீங்கள் வேற நீங்கள் இன்னும் எவ்வளோ பைத்தியகார நாட்டில் பேசிகிட்டு இருக்காங்க சார் ரொம்ப கஷ்டமாக இருக்கு நாலு வருஷம் ஆண்டுட்டார் நாலு வருஷம் ஆண்டுட்டார் ஏன்னா கிழிச்சிட்டார் இவர் என் வீட்டில் இருக்க பியூன் போதும் அண்ணா டிம்கே மெம்பராக இருந்து ஆட்சி பண்ணுறதுக்கு அம்மா லேப்டாப் கொடுத்தாங்க அம்மா தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க அம்மா இலவச திருமணம் பண்ணி வச்சாங்க அம்மா முதியோருக்கு பென்ஷன் கொடுத்தாங்க இந்தியாவிலேயே எங்கேயும் இல்லாமல் அம்மா அரிசி கொடுத்தாங்க ஒன்றே ஒன்று சொல்லுங்கள் எடப்பாடி பழனிசாமி இதை பண்ணார் ஓபிஎஸ் பேசுனது தப்பு இல்லை இந்த மாவட்டத்தினுடைய ஒரு மாவட்ட செயலாளர் சென்னை மாவட்டத்தில் அந்த மாதிரி அசிங்கப்படுத்தி ஒரு கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளரை பேசுறாரு நீங்க சொல்லுங்க ஓபிஎஸ் ஓபிஎஸ் கூட இருக்கவங்க பேசினா காலி சார் இபிஎஸ் கூட இருக்கவங்க பேசினா தப்பிச்சுக்கோங்க ஃபோன் நம்பர் எங்கிட்ட இருக்கு பர்சனலாக யார் ஒரு கே பி முன்சாமி நான் வச்சுருக்கேன் நீங்களும் அந்த மாவட்டத்துக்காரர் சாக வேணான்னு சொல்லுங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா இவர் உயிரோடு இருந்து சாகாமலே ராஜினாமா பண்ணது தான் இருக்குது திமுக ராஜ்யசபா எம்பி டபுள் நம்பர் பண்ணி குடுத்துட்டாரு பத்துன்னு எம்பி ஏ கையில ஆறு வருஷம் வச்சுக்கிட்டு அஞ்சரை வருஷம் வச்சுக்கிட்டு சட்டமன்றத்துல ஏன் போய் நின்னீங்க அறிவு உங்களுக்கு ஜாதி என்னடி பாப்பான்னு ஸ்கூல்ல போகும்போது சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா ஜாதி இருக்குதெடி பாப்பான்னு சொல்லி கொடுத்தது யாரு யாரு கே பி முனுசாமி அந்த ஜாதி இருக்க அந்த ஜாதியை பத்தி ஒரு நாள் பேசியிருக்காரா ராமதாஸை பத்தியோ அன்புமணி ராமதாஸை பத்தியோ எதையாவது எழுத்து பேசியிருக்காரா கட்சியை குறை சொல்லும் பொழுது ஏன் வாய் முடிட்டு இருந்தார் எவன் எவன் பையன் எம்எல்ஏவாக இருக்கானோ ஏடிஎம்கேல அத்தனை பையிலையும் ரிசைன் பண்ண சொல்லுங்க வாரிசு அரசியல் ஒழிக்க சொல்லுங்கள் அதுக்கு என்ன பேர் உங்கள் பசங்க எம்பியாக எம்எல்ஏவாக இருக்கலாமா உங்கள் பசங்க மினிஸ்டர் போது பின்னாடி நின்றுட்டு எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணி லஞ்சம் வாங்கலாமா என்ன நடக்கப் போகிறது அதிமுகவிற்குள் ஒன்றும் நடக்காது என்ன இருந்தால் தானே நடக்கிறதுக்கு சட்டியில இருந்தால்தான் அகப்பையில வரும் அதிமுக இல்லையா முடிஞ்சிருச்சு சார் அப்படியே இவ்வளவு ஓயாம பேசிட்டே இருக்கீங்க வேற வழியே இல்ல நீங்க கேக்குறீங்க நான் சொல்லிட்டு இருக்கேன் இதுவும் தேவையில்லாத வேலைதான் கரெக்டா கேக்குறீங்க நீங்க இல்ல சார் சரிப்படுத்தணும்னா ஒரு மக்கு பையனுக்கு சொல்லி கொடுத்து சரி பண்ணிடலாம் தலையில ஏறல அப்படின்னு சொல்லி பாடத்தை தலையில ஏத்தலாம் நம்ம மக்கும் கிடையாது மண்ணாங்கட்டியும் கிடையாது நம்ம அன்புமணி ராமதாஸ் சொன்ன மாதிரி மண்ணும் கிடையாது ரெண்டுமே கிடையாது EPS OPS என்ன சொல்றீங்க இல்ல EPS EPS கட்சி ஒழிச்சிராதீங்க அப்படினு இன்னும் கூட இன்னும் பதிவு பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சம் பேர் BJP க்கு தமிழின் நம்பர் 1 அரசியல் ஊடகமான காதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கொடி பறக்க நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் அதிமுகவின் முன்னாள் நிர்வாகி திரு புகழேந்தி அவர்கள் நம்முடியே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு புகழேந்தி சார் வணக்கம் ஆதன் மீடியாவுக்கு வணக்கம் கொடி பறக்கட்டும் வெற்றிகரமாக பறக்கட்டும் எனது வாழ்த்துக்கள் பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சேர்ந்த நன்றி தேவர் ஜெயந்தி குரு பூஜை இன்றைக்கு நீங்களும் போயிட்டு நந்தனத்தில் இருக்கிற முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு மரியாதை செலுத்திட்டு வந்திருக்கீங்க இந்த நாளில் அதிமுகவின் சார்பாக ஓபிஎஸும் ஈபிஎஸும் தேனி பெரியகுளத்தில் திரு ஓபிஎஸ் இங்கே நந்தனத்தில் வந்து திரு இபிஎஸ் பசுமுண்ணுக்கு போகலை இன்னைக்கு வந்து ஆங்காங்கே செலுத்துறீங்க பசுமுன் போக முடியலையா நான் பசுமுன் சென்ற முறையும் செல்லவில்லை ஆனால் இன்றைய தினம் நாம் நோக்கி பார்க்கின்ற பார்வை நமது எண்ணங்கள் சிந்தனைகள் பார்வை எல்லாமே எல்லாம் எல்லாம் இன்றைய தினம் தேவர் குரு பூஜையை நோக்கி இருக்கும் அதே அவர்கள் தென் மாவட்ட மக்கள் தெய்வமாக வணங்கக்கூடிய ஒரு தலைவர் ஒரு தலைவர் முதுகுளத்தூரில் சட்டமன்றத்திலையும் ஸ்ரீவில்லிபுத்தூர் நாடாளுமன்றத்திலையும் நிற்கிறார் ரெண்டுலேயுமே ஜெயிக்கிறார் இப்படிப்பட்ட தலைவராக தென் தமிழகத்தில் விளங்கிய வரவர் தேசியமும் தெய்வீகமும் எனது கண்கள் என்று சொன்னார் எப்பயுமே சிறந்த பேச்சாளர் சுதந்திர போராட்ட தியாகி மாத்திரம் அல்ல எப்படி அடுக்கி கொண்டே போகலாம் அவர் சிலதை பிடிக்கவில்லை என்றால் பிடிக்கவில்லை ஒரு வீரத்தின் மறு உருவமாக வாழ்ந்த வரவர் ஆகவே அவருக்கு மரியாதை செலுத்துவது முக்கியமான விஷயம் செலுத்தினேன் ஆனால் நீங்கள் வரலன்னு சொன்னீங்க யாரை சொன்னீங்க ஓபிஎஸ் ஓபிஎஸும் வரல நீங்கள் ஆகுது என்ன ஊர்றது அந்த போடி நாயக்கனூரில் அந்த தேவர் சிலையை நானும் பார்த்துருக்கேன் எலெக்ஷன் டைமில் ஐயா தேவர் சிலையை அங்கே போய் மாலை போட்டிருக்காரு இவர் எடப்பாடியில் சிலை இருக்காது இவர்கிட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் நான் அதனால் அவர் இங்கே தான் வந்து தான் போடணும் மவுண்ட் ரோடில் உடம்பு சரியில்லைன்னாரு அப்புறம் இங்கே வந்து போட்டார் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க மதேஷ் வீரமாக இருக்கின்ற இடத்தில் கோடைகள் செல்ல முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு வந்து மதுரை விமான நிலையத்திற்கு அவரது பெயரை சூட்டுகிறோம் என்று சொன்னார் அதை செய்யலிங்க அமித்ஷாவுக்கு கொடி பிடித்தோம் அமித்ஷாவுடன் பின்னால் சென்றோம் விமான நிலையத்தில் போய் நின்றோம் வரவேற்றோம் கரெக்டாக நம்ம விஷயத்துக்காக நம்ம கவர்மெண்ட் முழு திட்டங்கள் ஆரம்பிக்க வந்தார் தவறில்லை பிரதம மந்திரியோடு இணைந்து கூட்டணி இருந்தது தாராபுரம் வந்தார் மதுரை வந்தார் அங்கெல்லாம் சென்றோம் ஆர்ப்பரித்தோம் இவர்களே ஏற்பாடு செய்து அதையெல்லாம் செய்தார்கள் அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை சொல்ல சொல்லியிருக்கலாம் மேடையில் இப்போ ஐயா பேர வைக்கிறேன்னு சொல்லி ஸோ சொல்கிறதுக்கு தயாராக இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா எந்த பொதுக்குழுவில் செயற்குழுவில் இந்த தீர்மானத்தை இவர்கள் நிறைவேற்றி இத்தனை ஆண்டுகளை கடத்தி சென்றார்களோ அதே செயற்குழுவில் பொதுக்குழுவில் அம்மா அம்மான்னு சொல்லி ஊரை ஏமாத்துறாங்க பார்த்திங்களா அந்த அம்மாவுக்கு நோபல் பரிசு அந்த பரிசுலாம் வாங்கி தரணும்னு தீர்மானம் போட்டவங்க அதெல்லாம் ஞாபகம் இருக்காது அவங்களுக்கு நம்ம தான் ஞாபகம் வச்சுக்கணும் என்ன காரணம் சார் இபிஎஸ் அங்கே போகலன்னு நினைக்கிறீங்க ஓபிஎஸும் போகலன்ட்டு ஓபிஎஸ் காரணம் சொல்கிறாரு எங்கள் வீட்டில் ஒரு துக்க நிகழ்வு நடந்திருக்கு ஒரு அறுபது நாளில் நான் இந்த மாதிரி நிகழ்ச்சியில் பங்கேற்க கூடாது அதனால் போகலன்றாரு அவர் எந்த அளவுக்கு நான் மரியாதை வைத்திருப்பவன் மாத்திரமல்ல அவர் அந்நியாரை வணங்குபவன் நான் அவருடைய துணைவியார் மிகவும் நல்லவர் எல்லோரும் சொல்லுவாங்க ஒரு கடவுள் மாதிரி அந்த அம்மா அப்படின்னு சொல்லி நான் ஒன்றும் தவறாக பேசவில்லை ஒன்றை கவனிக்கணும் ஓபிஎஸ் என்ன அப்போ அங்கே போய் தேவர் சிலைக்கு மாலை போட்ட நீங்கள் போய் போட்டால் என்ன வித்தியாசம் இப்போ இங்கே இதாகாதது அதே தானே இதுக்கும் அது தானே பொருந்தும் வெளியில் வரமாட்டேன்னா அப்புறம் இங்கேயும் போய் போட்டீங்க நீங்கள் ஏன் போகலை என்ன காரணம் அங்கே போனால் பெரிய எதிர்ப்பு சார் யாருக்கு ஓபிஎஸ் சிபிஎஸ் ரெண்டு பேத்துக்கும் நீ அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் நிறைய பேர் போயிருக்காங்க அந்த மாவட்டத்தை உரிமையாக ஓபிஎஸ் இடத்துல அந்த மக்கள் கேட்பார்கள் உரிமை குரல் எழுப்புவார்கள் ஒரு எதிரி போல் எடப்பாடி பழனிசாமியும் பார்ப்பார்கள் இதுதான் வித்தியாசம் ஏன்னா போன தடவையே போஸ்டர் கிழிச்சிட்டாங்க பெரிய கெலட்டாகிடுச்சு ஒரு வரா இந்திரவு என்னாகுன்னு கேட்டிங்கன்னா அங்கே போனாங்கன்னா அந்த எதிர்ப்பை சம்பாதிக்க முடியாது போஸ்டர் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க உள்ளே வாழ்றாங்க அது நான் சொன்ன விமான நிலையத்துக்கு பேர் வைக்கிற காரணம் மாத்திரம் அல்ல ஃபீல்டில் பார்த்தவர் ஓபிஎஸ் வெளியில் போக முடியல காக்க காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதம் மிக பெரிய எரிச்சலை உண்டு பண்ணியிருக்கிறது தென் மாவட்ட மக்களுக்கு இல்லை அதை தான் அவர் பதிவு செஞ்சுட்டார்ல ஓபிஎஸ் அது ஒரு இஷ்யூ அது ஒரு காரணம் தென் மாவட்டத்தில் நம்ம வெற்றி பெறாமல் போனதுக்கு அது ஒரு காரணம்னு அவர் சொல்லியிருக்காரு ஆ ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு அப்போ என்ன பண்ண போது அங்கே போயிருக்கலாம்ல என்ன இது வரைக்கும் நீங்கள் அப்பப்போ ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்பப்போ அப்போ அப்போ இது ஆரம்பித்தது எனக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி இது நான் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே இது ஆரம்பிச்சிட்டேன் எப்படி இவர்கள் பசும்பன் போவாங்கன்னு சொல்லி இன்றைக்கி என்னுடைய நண்பர்களிடத்தெல்லாம் சொன்னேன் நான் கூட கிருஷ்ணமூர்த்தி வந்திருந்தாரு கூட சீனிவாஸ் வந்திருக்காரு ஆனந்தின் இப்படி போனது காலையில் எல்லாத்துட்டியும் சொல்லிட்டேன் பயந்துட்டு அங்கே போக மாட்டேன்றாங்கன்னு சொல்லி ஏ அது இல்லாமல் சார் இன்னொரு விதத்தில் அவங்களை நீங்கள் பாராட்டணும் யூ ஓட்டு அப்ரிஷியேட் ரெண்டு பேர்த்தையுமே நீங்கள் பாராட்டணும் இப்போ தான் உணர்றாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு துரோகத்தை பண்ணிட்டோம் பசுமுன்னையாவுக்கு ஆகவே அவருடைய நினைவிடத்தில் போய் அவரை நேரில் பார்க்குறத விட தப்பான செயல் எதுவும் இல்லைன்னு அவங்க நியாயமாக நடந்துட்டு இருக்காங்க இல்லை அந்த மரியாதையை முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் செல்லூர் ராஜு உட்பட பலர் போய் ஆர்பி உதயகுமாரி எல்லாரும் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு அதே வர அந்த மரியாதையெல்லாம் செலுத்தப்பட்டு இருக்கிறது அங்கே எந்த ஒரு இஷ்யூவும் நடக்கலை பிரச்சனையும் நடக்கல இல்லை இவங்க பெரிய ஆளாக எடுத்துக்கிட்டான விஷயம் நடக்கும் ஆர்பி உதயகுமாரி செல்லூர் ராஜியும் அமைச்சராக பார்ப்பாங்க ஆமாம் இதனுடைய முதலமைச்சர் யார் அதனுடைய தலைவர் யார் இதையெல்லாம் பார்க்கும்பொழுது ஓபிஎஸ் இபிஎஸ் மாட்டுவாங்க

இது ஒரு நிரந்தரமான அறிவிப்பு அல்ல தற்காலிகன் சொன்னாரா இல்லையா ரோடு ரோடாக மைக்கை பிடிச்சிட்டு சொல்லிட்டு வந்தார் செல்லூர் ராஜன் அதுதான் பேசினார் இப்படிலாம் தேர்தல் நேரத்தில் குளறுபடி பண்ணி பேசி எப்படியாவது ஜெயிக்கணும்னு ஜெயிச்சிட்டாங்களே தவிர அந்த மக்கள் வெறுப்புணர்விலிருந்து இபிஎஸ் இபிஎஸ் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லி தான் அந்த மக்கள் வாக்கு செலுத்தியிருக்காங்க நீங்கள் சொந்த செல்வாக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க இபிஎஸ் முதல்வராக வரணும்னு தானே ஓட்டு போட்டிருக்காங்க அந்த பதினோரு பேரை எம்எல்ஏ ஆக்கியிருக்காங்க ஒரு வேலை பண்ணுங்களேன் இப்போ நம்ம எந்த இடத்துல உட்காந்துருக்கோம் எங்கள் சென்னையில் இருக்கோம் டி நகர் ஒரு கவுன்சில் எலெக்ஷன் வரும்ல சரி ரொம்ப தூரம் போவேன் எதுக்கு இதுக்கு தகராறு நமக்குள்ளே இப்போ டி நகர் கவுன்சில் எலெக்ஷன் வரும் நான் ரெட்டிலேயே தூரமாக வச்சுருவோம் தலைவர் அது அதை வணங்கி ஓரமாக கொஞ்சம் வச்சுருவோம் எத்தனையா இது ரெண்டு தூரம் பிரீஸ் ஆகிருக்கு பரவாயில்ல வச்சுட்டு இந்த எடப்பாடி பழனிசாமி இங்கே வர சொல்லுங்கள் அவர் ஒரு ஒரு சிம்பிளில் நிற்கட்டும் சுயேட்சையாக நான் ஒரு சிம்பிள் அடிக்கிறேன் ஒரு ஓட்டு கம்மியாக வாங்கிட்டேன்னா இனிமேல் அரசியலாம் பேச மாட்டேன் மாதேஷ்டன் நான் ஆதமொழியும் ஏன் ரொம்ப சிறுமைப்படுத்துறீங்க இபிஎஸ் சிறுமையில இல்லைங்க தமிழ்நாடு முதலமைச்சர் நாலு வருஷம் தமிழ்நாடு முதலமைச்சர் யார் போட்ட பிக்சர் சார் நீங்க வேற நீங்க இன்னும் எவ்வளவு பைத்தியகார நாட்டில் பேசிட்டு இருக்காங்க சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு நாலு வருஷம் ஆண்டுட்டாரு நாலு வருஷம் ஆண்டுட்டாரு என்ன கிழிச்சிட்டாரு இவரு என் வீட்டில் இருக்க பியூர் போதும் அண்ணா டிம்கே மெம்பராக இருந்து ஆட்சி பண்றதுக்கு இவர் என்ன சார் இவர் ஆண்டுட்டார் இவரு நீங்கள் எல்லாருமே பல பேர் பேசும்போது நல்லத ஜீரணிச்சிக்கவே முடியல அந்த அம்மா போட்ட பிக்சர் சார் சசிகலான்ற திருமதி வி கே சசிகலா வரல திருப்பி ஜெயக்குமார் தான் செய்யம்னா ஜெயக்குமார் செய்யும் நீங்க அவங்களோட போய் ஆதரவு தெரிவிச்சு ரெண்டு வருஷம் கிட்ட அவங்களோடவே பயணிச்சிங்க அன்னைக்கெல்லாம் வந்து திரு ஈபிஎஸ்ஐ ஏத்துக்கிட்டீங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கு போயிடும் நாளுக்கு போயிடும் ஆறு மாசத்துல அந்த ஆட்சி போயிடும் சொல்லும் போதெல்லாம் பலர் சொல்லிட்டு இருந்தாங்க சொன்னவங்க எல்லாம் தான் போனாங்களோ தவிர நாலு வருஷம் ஆட்சி அவர் வந்து க ரொம்ப சிறப்பாக செஞ்சு முடிச்சிருக்காருன்னு சொல்ல முடியும் ஒன்றும் சிறப்பாக செய்யலை இந்த ஆட்சியை கவிழ்க்கிற வேலையில் நான் இறங்க மாட்டேன் ஒரு நாலஞ்சு எம்எல்ஏவை பர்ச்சேஸ் பண்ணால் ஆட்சியை நான் கவுத்துடலாம் அந்த வழியில் வர தயாராக இல்லை என்று சொன்னவர் இந்த நாட்டை இன்றைய தினம் ஆண்டு கொண்டிருக்கின்ற மாண்மீ தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தூக்கியிருந்தால் அவர் அஞ்சாறு எம்எல்ஏ முடிஞ்சிருக்கும் பதினெட்டு எம்எல்ஏவை தினகரன் கையில் வச்சுருந்தப்போ செய்யல அது அவர் அவர் விரும்பலை அதனால தான் இந்த ஆட்சியை கண்டினியூ பண்ண விட்டார் இப்போ ஜனநாயக முறைப்படி வந்து உட்காந்துட்டார் ஸ்டாலின் அதனால் இவர் யாருமே பொருட்டாக எடுத்துக்கல சார் நீங்கள் ஏன் போய் அவரை போய் எனக்கு நீ நீங்கள் தமிழக மக்கள் பண்ண பாவம் சார் இருந்தாலும் நாலு வருஷம் முதலமைச்சராக இருந்தது என்னென்ன சாதனை பண்ணாரு நான் இப்போ நான் திருப்பி சொல்கிறேன் இப்போது அம்மா லேப்டாப் கொடுத்தாங்க அம்மா தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க அம்மா இலவச திருமணம் பண்ணி வைச்சாங்க அம்மா முதியோருக்கு பென்ஷன் கொடுத்தாங்க இந்தியாவிலேயே எங்கேயும் இல்லாமல் அம்மா அரிசி கொடுத்தாங்க இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இலவசமாக வழங்கினார்கள் ஒன்றே ஒன்று சொல்லுங்கள் எடப்பாடி பழனிசாமி இதை பண்ணார் என்ன நடந்துட்டுருக்குன்னு நினைக்கிறாங்க நான் உங்களுக்கு விடற மாதிரி இல்லை பண்ணுறேன் இப்போ நாலு வருஷமாக இந்த எடப்பாடி பழனிசாமி மக்களுக்கு தனிப்பட்ட முறையில் இது மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்கீம் பண்ணியிருக்காருன்னு சொல்லுங்கள் எதிர்ப்பே இல்லாமல் ஒரு சாமானியர் ஒரு நாலு வருஷத்தை ஆட்சி செஞ்சுருக்காருன்னு மக்கள் மனநிலை பேசவே இல்லைன்னு சொல்கிறீங்களான்னு நீங்கள் பெருச்சாலை கூண்டுக்குள்ள மாட்டிச்சுன்னா அதை ஒன்றும் அடிக்கணும் அவர் மேலே ஒரு குடும்பத்தையும் துரத்தணும் ம் அதனால் என்ன பண்ண முடியும் மாட்டிக்குச்சு உள்ளார் அவ்வளோதான் வேற ஒன்றும் பண்ண முடியாது ஒரு ஆன்டி இன்கமன்ஸி தெரிஞ்சுன்னு நினைக்கிறீங்களா அறுபத்தாறு இடம் வெற்றி பெற்றிருக்காங்க அதிமுக ஐம்பத்தோரு இடம் அம்மா ஏற்கனவே வெற்றி பெற்ற இடம் சார் ஐம்பத்தோரு இடம் ரிட்டெய்ன் பண்ணியிருக்கோம் போன தடவை நம்ம ஜெயிச்ச இடம் அதில் பல இடங்கள் ஆற்றிக் கடிச்சது மூணு இடத்து மூணாவது தடவை ஜெயிச்சிருக்கிற இடம் அதெல்லாம் இப்போ பி ஜெயிக்கிறாரு இபி ஜெயிக்கிறார் மூணாவது தடவை ஜெய வெற்றி பெற்ற இடங்கள் இந்த ஐம்பத்தொன்றுனா கூட்டணி இல்லாமலே அம்மா ஜெயிக்க வச்சு காமிச்சிட்டு போன இடங்கள் இவர் என்ன பெரிய சாதனை பண்ணிட்டார் இல்லை ஒரு சாதனையும் இல்லைன்றீங்க அதிமுகவின் தலைமை நாங்கள் தான் எந்த காலத்துலையும் சசிகலா வர முடியாதுன்னு திரு இபிஎஸ் சொல்லிகிட்டே இருக்கார் சூரியனை பார்த்து ஏதோ நல்லா சொன்னார் உங்களுக்கே தெரியும் அதிமுகவிற்குள் நடக்கக்கூடிய குழப்பங்களுக்கு யார் காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க இவர்கள் நஞ்சையும் புஞ்சையும் கொள்ளையடித்திருக்கின்ற பணமும் கஜானாவும் எல்லாம் அவர்கள் சொந்தம் எவ்வளவு சொத்து சேர்த்துருக்காங்க வெளிநாடு உள்நாடுலாம் ரைடு போன பின்னாடி தான் தெரியும் அதை பார்க்க வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு அரசுக்கும் டிவிஎஸ்சிக்கும் எனக்கு இல்லை போக போக ஒன்று ஒன்றா வரும் அவங்க இருந்து தலையை பிடிக்கிறாங்க நம்ம தலையை பிடிச்சி வாழுக்கு வந்துருக்கணும் முதல்ல ப படம் பழனிசாமி விட்டு ஆரம்பிச்சிருக்கணும் அதை விட்டுட்டு ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல அவங்க என்ன ஐடியான்னு புரியல ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் எங்களுக்கு தெரிய வரும் அதெல்லாம் நமது அப்பன் வீட்டு சொத்து தாத்தா சொத்து பாட்டன் சொத்து நீங்கள் சம்பாதிச்ச சொத்து அஇஅதிமுக ஏழை மக்களின் சொத்து ஏழை எளியவர்களின் சொத்து இதை என்னதுன்னு சொல்லி யார் சொன்னாலும் அவருக்கு உரிமை கிடையாது தான் சொல்றாரு எங்க ஒன்றரை கோடி தொண்டர்கள் குடும்பத்தின் பிடிக்குள்ள போயிடக்கூடாது மாவட்டத்தில் தேர்தல் நடந்தது அங்கே தொண்ணூறு பர்சன்ட் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது ஊரக உள்ளாட்சி அடித்தளத்திலேயே வெற்றி பெற்றது அப்போ இந்த ஒன்றரை கோடி தொண்டர்கள் அங்கே எவ்வளவு பேர் இருந்தாங்க ஏன் மாறி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போட்டாங்க அப்போ எங்கே இருக்காங்க ஒன்றரை கோடி முறைகேடுன்னு ஆளுநர் பார்க்க போனாரு நீங்கள் பார்க்கலையாது பார்த்துருக்கேன் என்ன முறைகேடு நடந்தது என்ன முறைகேடு அதிமுக வெற்றி பெற்ற இடங்களில் கூட திமுக வெற்றி அறிவிச்சாங்க இந்த பத்து பர்சன்ட் கூட வருங்காலத்தில் முனிசிபாலிட்டியில் கார்பரேஷனில் பேரூராட்சியில் ஜெயிக்க மாட்டாங்க நீங்கள் எழுதி முதல்ல சார் ஒரு தோல்வியை ஒத்துக்கணும் மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு தலை வணங்குறேன் மக்கள் எந்த தீர்ப்பை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்கிறோம் தோற்று விட்டோம் ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க மன்னிச்சிடுங்க நீங்கள் நெக்ஸ்ட் எலெக்ஷன் வரும்போது நாங்கள் சரி பண்ணிக்கிறோம் ஆய்வு நடத்துகிறோம் என்னென்னு சொல்லுங்கன்னு சொல்லி ஜனங்கள்ட்ட கேட்கணும் இப்போ எலெக்ஷன் எலக்ஷன் கமிஷனை இப்போ குறை சொல்கிற அன்றைக்கி எலெக்ஷன் கமிஷன் ரெட்டையிலையும் கட்சி உங்கள்கிட்ட கொடுக்கும்போது நல்லா இருந்துச்சா அப்போ எலெக்ஷன் கமிஷன் வாழ்க மோதி சிந்தாபாத் பாரத மாதா கி ஜே எல்லாம் சொன்னீங்க இன்றைக்கி எலெக்ஷன் கமிஷன் இப்போ நல்லா இல்லை சரியாக பண்ணலை தோற்றுட்டானு தலைவர் தோத்தார் சார் தலைவர் வெற்றியின் படிக்கட்டிலே எரியே பழக்கப்பட்ட தலைவர் நெவர் ஃபெயில்டு ஒரே ஒரு நாடாளுமன்றத்தில் ரெண்டு தொகுதியில் தான் வர முடிஞ்சது அவருடைய பாலிசியை சேஞ்ச் பண்ணி காங்கிரஸ்லேருந்து ஓல்டு காங்கிரஸ் போனார் இந்திரா காந்தியை விட்டு விலகி போகிறார் மத்தியில் உடனே மக்கள் மத்திய மத்திய அரசுக்கு ஒரு தீர்ப்பை காலங்காலமாக தருகிற மக்கள் அப்போ ரெண்டு தொகுதியில் தான் வருது மீதியெல்லாம் தோத்துச்சு தலைவர் சொல்கிறார் ஏன்னா ஏழைகளின் வாழ்வுக்காக ஒரு இயக்கத்தை ஏற்படுத்தி வெற்றியை கண்ட தலைவன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொல்கிறார் என்ன சொல்கிறார்னா எனக்கு இப்படியேன்னு ஒரு தண்டனை நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லுங்கள் திருத்திக்கிறேன் இல்லை இன்றைக்கி விரும்பல நான் ஸ்டுடியோவுக்கு போகிறேன் எனக்கு வேண்டாம் அரசியல் அப்படின்னு மக்களை பார்த்து தப்பாச்சு மன்னிச்சிருங்க சரி பண்ணிக்கிறேன்ற அம்மா வந்து கோயிலில் கோழி கடா ஆடு வெட்டக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை கொண்டு கம்பல்சரி கன்வென்ஷன் கிறிஸ்தவர்கள் மேலே கொண்டு வந்தாங்க என்ஜிஓஸ் மேலே வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க கஞ்சியும் மிந்தி கட்ட கந்தையும் மிந்தி பஞ்சையர் கோடி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பஞ்சனை பட சாறு என்கின்ற பணச்சுகம் இந்த இரண்டின் நடுவினிலே என்ஜிஓ ரெண்பதனாலே என்ஜிஓ என்றார் போலும் அந்த என்ஜிஓ மேலே ஒரு தாக்குதல் நடந்தது அதை அது அதை புரிஞ்சுக்கிட்டாங்க இப்படிப்பட்ட சட்டங்கள் எல்லாம் தோற்ற உடனே வாபஸ் பெற்ற தலைவி நடந்ததா இல்லையா அப்போ இவங்க என்ன இவங்க ரெண்டு பேரும் என்ன நினைச்சி லெனினா மாசிய தூங்கா இவங்க இன்னும் யார் பெரிய புரட்சியாளர்களா இல்ல யார் வரணும்னு நினைக்கிறீங்க அதிமுக தலைமை இப்ப ரெண்டு பேருமே சரியில்லைன்ற முடிவு வந்துட்டேன் முதல்ல நானு கொஞ்சம் ஓபிஎஸ் மேலே உங்களதா நீக்கிட்டாங்களே அது சார் உங்களை நீக்கிட்டாங்க நீங்க அதிமுகவுக்கு சொன்னீங்க யார் வீட்டுக்கா யார் வீட்டு கட்சி யார் நீக்குறது இவர அவர் நீக்கிறது உங்கள தலைமை அவர் அவர் நீக்க போறாரு அவர் இவரை நீக்க போறாரு கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க அப்படி எதுவும் நடக்கல நடக்க போகுது பாருங்க வெடிக்க இப்போ வரைக்கும் கட்சியும் தலைமையும் சசிகலாவுக்கு ஆதரவா யார் யார் பேசுறாங்களோ அவங்களெல்லாம் நீக்கிட்டு இருக்காங்க யார் 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 நீக்குறாங்க பஸ்ஸீரை நீக்குனாங்கல்ல சிறுவான்மை பிரிவு சிறுபான்மை பிரிவிலிருந்து அன்வர் ராஜா சொல்லிட்டாரு சசிகலா வேணும்னு சொல்லி இன்றைக்கி சொல்லுங்கள் ஜெசிடி பிரபாகரன் குரல் கொடுத்தாரு இன்றைக்கி சொல்லுங்கள் ஓபிஎஸ் பேசுனது தப்பு இல்லை இந்த 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 மா மாவட்டத்தினுடைய ஒரு மாவட்ட செயலாளர் சென்னை மாவட்டத்தில் அந்த மாதிரி அசிங்கப்படுத்தி ஒரு கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளரை பேசுகிறாரு நீங்க சொல்லுங்கள் ஓபிஎஸ் ஆ ஓபிஎஸ் கூட இருக்கவங்க பேசினா காலி சார் இபிஎஸ் கூட இருக்கவங்க பேசுனா தப்பிச்சுக்கோங்க மெய்ப்பனவனி ஆடுகள் எல்லாம் குழந்தை வடிவத்தில்லாம் குட் ஷெஃபர்ட் அப்படின்னா திருத்துவத்தில் அது மாதிரி அவர் விட்டுருக்கு ஆடை அவரே வெட்டுறாரு நீங்கள் போகலாம் வேண்டாம் மாடெல்லாம் கேரளாவுக்கு போவோம் அப்படியே குடிஞ்சிக்கிட்டே போவோம் எந்த காரணத்துக்கு போகுதுன்னு தெரியாது அது அப்படி அவரை நம்பி குடிஞ்சிக்கிட்டு இருந்தவெல்லாம் காலி இன்னமும் இந்த கட்சி வலிமையாக இருக்குன்றார் ஈபிஎஸ்ஸு இதில் எங்கே சசிகலாவுக்கு இடம் சசிகலாவே அதிமுகவே கிடையாதுன்றாரு அதே போல் ஒரு சாதிக்கு ஒரு சாதிக்கிட்ட வந்து இந்த கட்சி போயிடக்கூடாது ஒரு சாதிக்குள் இந்த கட்சி போய் மாட்டிக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதா திரு கே பி முனுசாமியும் சொல்கிறாரு பெரியார் அண்ணா எம்ஜிஆர் அவங்கெல்லாம் இறந்து போயிடுவாங்க நானும் இறந்து போயிடுவேன் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாரு கொஞ்சம் எதாவது ஃபோன் நம்பர் எங்கிட்டிருக்கு பர்சனலாக யார் இது கேபி முன்சாமி இது நான் வச்சுருக்கேன் நீங்களும் அந்த மாவட்டத்துக்காரரு சாக வேணான்னு சொல்லுங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா இவர் உயிரோடு இருந்து சாகாமலே ராஜினாமா பண்ணது ஒம்பது தான் இருந்தது திமுக ராஜ்யசபா எம்பி டபுள் நம்பர் பண்ணி கொடுத்துட்டார் பத்துன்னு இவர் அப்போ சாகலை அவர் கொள்கை பிடிப்போட பேசுகிறேன் சார் நானும் கொள்கை பிடிப்போடு தான் பேசுகிறேன் யாரை கேட்டு போய் நின்னீங்க எம்பியை கையில் ஆறு வருஷம் வச்சுக்கிட்டு அஞ்சரை வருஷம் வச்சுக்கிட்டு சட்டமன்றத்தில் ஏன் போய் நின்னீங்க அறிவில்லை உங்களுக்கு போச்சே நாற்பது கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு சட்டமன்ற உறுப்பினர் ஓட்டு போட்டது முப்பத்தஞ்சு சட்டமன்ற உறுப்பினருக்கும் நாற்பத்தஞ்சு லட்சம் பேர் ஓட்டு போட்ட மக்கள் ஓட்டு போட்டால் அவங்கள ராஜ்யசபா எம்பியாக தேர்ந்தெடுத்தா அதுக்கு எத்தனை பேர் அலைகிறான் கட்சிக்காரன் யாராவது ஒரு நிர்வாகிக்கு கொடுத்துருக்கலாமே நீ பெரிய ராஜாவா இந்த கட்சியில் இந்த ரெண்டு பேரும் அவங்களுக்கு எப்படி பர்மிஷன் கொடுத்தாங்க நியாயமா பன்னெண்டு துணை ஒருங்கிணைப்பாளர் சார் அவர் கட்சியில மூணாவது நாலாவது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் முனுசாமியே நிக்க சொல்லுங்க அப்புறம் எதுக்கு எலெக்ஷனு அங்க போய் எதுக்கு நிக்கிறாரு ஒரு சாதி கிட்ட அந்த கட்சி மாட்டி கூட இருங்க வர அதுக்கு தான் வந்தேன் அதை பத்தி பேசுறவரை பத்தி சொல்லணும்ல அங்க போய் நின்னாரு இப்போ நான் செத்து போறேன்றாரு யார் வந்தா கொள்கை இறந்து போய்டுன்றாரு நான் இறந்து போய்ட்டா அது அவருடைய கொள்கை இறந்து போயிடும் அப்படின்றது மாதிரி தான் அது அர்த்தத்தை நான் வந்து அதை கிளியரா சொல்லியிருக்காரு நீங்க மாத்தாதீங்க கொள்கை இருந்தா தானே இறந்து போறதுக்கு கொள்கையே இல்லை அப்படிதான் பெரியார் அண்ணா எம்ஜிஆர்னு சொல்கிறார் வாயில சொன்ன என்ன பண்ணுறது கொள்கையே வேறு சார் இப்போ நீங்கள் சொல்கிற விஷயத்துக்கே வரேன் இப்போ இவர் இறந்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க அவர் நல்லா இருக்கட்டும் நீடு வாழ்க பல ஆண்டு காலம் இருக்கட்டும் நூறாண்டு வாழட்டும் எனக்கு ஒன்றும் இவர் கூற்றுப்படி இவர் செத்து போயிட்டால் நூற்றி முப்பத்தி மூணு எம்எல்ஏ நூற்றி முப்பத்தி நாலு ஆயிடும் டிஎம்கேக்கு இன்னொரு எம்எல்ஏ போயிடும் இவர் சாகிறது படைக்கிறது அப்புறம் எம்எல்ஏக்கு கூட்டிகிட்டே போவோம் பை எலெக்ஷன் வந்தால் டிஎம்கே ஜெயிச்சிரும் ஏன் இப்படிலாம் பேசுகிறார் இவர் எனக்குன்னு புரியல ஜாதி எடி பாப்பான்னு ஸ்கூலில் போகும்போது சொல்லிக் கொடுத்தாங்களா இல்லையா ஜாதி இருக்குது பாப்பான்னு சொல்லி கொடுத்தது யார் யார் கேபி முனுசாமி அந்த ஜாதி இருக்கே அந்த ஜாதியை பற்றி ஒரு நாள் பேசியிருக்காரா ராமதாஸை பற்றியோ அன்புமணி ராமதாஸை பற்றியோ எதையாவது எதிர்த்து பேசியிருக்காரா கட்சியை குறை சொல்லும் பொழுது ஏன் வாய முடிக்கிட்டு இருந்தார் என்னைக்காவது பேசியிருக்காரா அம்மா எதுக்காவது தூரமாக தூக்கி போட்டாங்கன்னு கேளுங்கள் இந்த ஜாதி வரைக்காக இவர் இன்னொரு சமூகத்தை பற்றி பேசுகிறார் எந்த சமூகத்தை பத்தி ஒரு பேசுகிறா எனக்கு தெரியல அவர் ஒரு குடும்பத்தின் போயிடக்கூடாது ஒரு சாதிக்கும் இந்த கட்சி போயிடக்கூடாது அப்படின்ற அந்த வாதத்தை அதிமுகவினர் அவர் சரியாதான சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஒரு ஜாதியின் பிடிக்குள்ளும் போகக்கூடாது ஒரு குடும்பத்தின் பிடிக்குள்ளும் போகக்கூடாது எவன் எவன் பையன் எம்எல்ஏவா இருக்கானோடி அத்தனை பையன் ரிசைன் பண்ண சொல்லுங்க வாரிசு அரசியல் ஒழிக்க சொல்லுங்க அதுக்கு என்ன பேரு உங்க பசங்க எம்பிஆர் எம்எல்ஏவாக இருக்கலாமா உங்கள் பசங்க மினிஸ்டாருக்கும் போது பின்னாடி நின்றுட்டு எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணி லஞ்சம் வாங்கலாமா அது எந்த ஜாதி என்ன சார் ஏதாவது பூச்சி கட்டுறாரு இவர் பேசுறதெல்லாம் போய் செய்கிறதெல்லாம் தவறு இந்த கட்சியில் ஒரு ஒரு தொண்டனுக்கு கூட பிடிக்காத ஒரு மனிதர்னு ஒருத்தர் இருந்தால் அவர் தான் சார் கே பி முனுசாமி ஒரே ஒரு ஆளுக்கு அவர் வீட்டு வாசப்படியில் இருக்கிறவங்க கூட அவர் திரும்பி பார்க்க மாட்டான் அப்படிப்பட்ட அழகு தோற்றம் முடியவர் அதாவது நாஞ்சல் சம்பத்து கேட்டீங்கன்னா சொல்லுவார் நான் சொல்ல ரெடியாக இல்லை என்ன நடக்கப் போகிறது அதிமுகவிற்குள் ஒன்றும் நடக்காது என்ன இருந்தால் தான் நடக்கிறதுக்கு சட்டியில் இருந்தால் நான் அகப்பையில் வரும் அதிமுகவே இல்லையா முடிஞ்சிடுச்சு சார் அப்படியே இவ்வளோ ஓயாமல் பேசிட்டே இருக்கீங்க வேறு வழியே இல்லை நீங்கள் கேட்குறீங்க நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இதுவும் தேவையில்லாத வேலை தான் கரெக்டாக கேட்குறீங்க நீங்கள் இதுவும் தேவையில்லாத வேலை தான் சசிகலா ஒன்றும் இல்லை சசிகலா பொருட்டே இல்லை சசிகலா பக்கம் யாருமே இல்லை நம்ம பஃபூன் ஜெயக்குமார் சொல்லிக்கிட்டே இருக்காரு அவங்க வந்து ஒன்றும் ஆக போகிறதில்ல அப்போ உற்று ஏன் அவங்கள பற்றி பேசுகிறேன் விடு பார்த்துக்குவோம் அவங்க பாட்டு ஒரு வாரமாக இருந்துட்டு போகிறாங்க கட்சியில் ஏன் அடிச்சுக்கிறீங்க பழைய முதலாளி உள்ளே வந்தால் கணக்கு கேட்பாங்க கொள்ளை அடிச்சதுலாம் கேட்டால் என்ன பண்ணுறது இது தேவையா நமக்கு நம்ம முதல்ல வேலைக்காரனாக இருந்தோம் முதலாளி ஆகிட்டோம் மிக்கமே ஓனர் ஆஃப் ஓனர்ஷிப் இப்போ திடீர்னு அவங்க பாட்டு பழைய மாதிரி கணக்கு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது இப்போ தான் முட்டா பசங்களாம் கணக்கு கேட்க முடியாது நீங்கள் ரூலிங்லேயே இல்லையே இப்போ கொள்ளை அடிக்க முடியாது அப்புறம் ஏன் பயப்படுறீங்க நீங்கள் அதனால் ஏன் இபிஎஸ் எந்த இடத்துல பயப்படுற மாதிரி நீங்கள் நான் ஒரு ரெண்டு கேள்வியோட முடிக்கிறேன் இபிஎஸ் எந்த இடத்துலையும் ஒரு பயப்படுற மாதிரி தெரியலையே அந்த மாதிரிலாம் ஒரு ஆயிரத்துல வளர்றாரு நான் வந்து கொலைகாரன் சொல்கிறாங்க என்ன சேர்க்க பார்க்குறான்றாங்க இதை விட ஒரு பயம் வேணுமா உங்களுக்கு ஆ டிவிஎஸ்சி ரைடு விட்டால் ஒவ்வொரு வீட்டுக்கும் நான் இங்கே இங்கே முதலே நாலு பேத்துக்கு ரைடு இந்த நாலு பேர் அங்கே போய் பார்த்துக்கலாம் சார் இது வரைக்கும் ஒரு நாலு அஞ்சு ரைடு நடந்திருக்கு டிவிஎஸ்சி ரைடு முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர் ரொம்ப கூலாக பேசினார் பார்த்தீங்களா முன்னாள் சுகாதார சுகாதாரத்துறை அமைச்சருடைய வீட்டில் அவர் வந்தாங்க இந்தமாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க நான் வேறு முன்னாள் அமைச்சர் வேறு அதனால் ரைடெல்லாம் வருவாங்க எல்லாம் செக் பண்ணாங்க பார்த்துட்டு போய்ட்டுருக்காங்க அவ்வளோதான் இதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த மாதிரி எல்லாம் மிரட்டல்கள் நிறைய வரதான் செய்யாதெல்லாம் நாங்கள் நிறையா ஃபேஸ் பண்ணுவோம் எங்கள் அம்மா அப்படி தான் வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொன்னார் இன்னைக்கு பார்க்கலாம் பார்த்து ஏற்கனவே அரிமை தான் இருக்காங்க இல்லை ஏற்கனவே ஒரு வீட்டில் ஐடி இன்கம் டேக்ஸ் ரைடு நடந்தது ஒரு பஞ்சு பேப்பரை உள்ளேருந்து தூக்கிட்டு வந்தாங்க கிட்ட பின்னடியே ஓடி வராரு அங்கே உள்ளே ரைடுக்கு போனவன் தூக்கி கொடுத்துட்றான் அது ஒருத்தர் பிடுங்கிட்டு வெளியில் ஓடி வரான் இந்தந்த கேஸே முடியல பெண்டிங் இருக்குது ஒரு ஒரு சுகாதாரத்துறை நல்வாழ்வுத்துறையில் இந்த வயசில் இதுக்கு மேலையெல்லாம் கொள்ளடிக்க முடியாது ஒரு நர்ஸு ட்ரான்ஸ்ஃபர் அதில் கொள்ளடிக்கலை ஒரு டாக்டர் டிரான்ஸ்ஃபர் மாறி மாறி இவங்களே பிரித்து போட்டு அவன் வந்து கை கைகால பிடிக்கணும் வாங்குற இருபதனாயிரம் சம்பளத்துக்கு மருத்துவத்துறையில் அந்த துறையில் இருந்தால் கொள்ளடிக்கலை டிஎன்எம்சிஓ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க பர்ச்சேசிங் பண்ணுற டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களை கூப்பிட்டு அவங்கள கேளுங்க அவங்க சொல்லுவாங்க அதுலேயும் இவர் கொள்ளடிக்கலை ராத்திரியோட ராத்திரியாக அறநூறு கோடி ரூபாய்க்கு ஒரு டெண்டர் டெல்லி கொடுத்தாரு அதுலேயும் அவர் கொள்ளடிக்கலை நான் வரிசையாக சொல்லிட்டு போகல நீங்கள் இவ்வளோ வரிசையாக சொல்லிட்டு இருக்கீங்க டிவிஎஸ்சி ரைட் பண்ணியிருக்கு கூப்பிட்டு போயிருக்கணும்ல ஒன்றும் நடக்கலையே அதுதான் இல்லை அதுதான் மாதேஷ் நீ கேட்ட கேள்வியிலே சூப்பர் கேள்வி நீ கேட்டதில் இதுதான் எனக்கு இப்போ முதல்வர் மேலே வருத்தம் தமிழ்நாடு அரசு மேலே வருத்தம் எஃப்ஐஆர் போட்டாச்சு ரைடு பண்ணியாச்சு உங்கள் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சாச்சு அது ஒன்று போதும் அரெஸ்ட் பண்ணாமல் உலா விடுறதுடைய காரணம் என்னன்னு தெரியல எனக்கு அப்செட் வைக்கிறேன் அரை இவ்வளோ உள்ளே சிறையிலே இருப்பவர்கள் வெளியிலே உலா இருக்கான் அவன் போய் இவனை அவன் விசாரிக்கிறான் அவனை இவன் விசாரிக்கிறான் உங்கள் வீட்டில் என்ன இன்றைக்கி சிறப்பு பிரியாணியாக மாட்டு பிரியாணியா கோழி பிரியாணியா அப்படி இவன் போய் அவனை விசாரிக்கிறான் ரைடு போகிறப்போ வெளியில் நின்று கத்துறவனுக்கெல்லாம் பிரியாணி கொடுக்குறானுங்க சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி பார்த்துருக்கீங்க நீங்கள் இதுக்கு முதல்வர் தான் பதில் சொல்லுவோம் பொன்விழா ஆண்டு காணும் அதிமுக எப்படி பயணிக்குதுன்னு நினைக்கிறீங்க மோசமான திசையை நோக்கி போய்விட்டது இந்த பொன்விழாவில் வெற்றியே தாரக மந்திரமாக கொண்டிருந்த ஒரு செம்மல் தங்க தலைவனுக்கு தோல்வியை கொண்டு போய் அந்த நினைவிடத்திலே பரிசாக கொடுத்த இந்த மாபெரும் தலைவர்கள் இருவரும் பயணிக்கின்ற திசை மிகவும் மோசமான திசை இது பொன்விழா ஆக நாங்கள் கருதவில்லை இது பெரிய தோல்வியாக மாறி அதிமுக ஆடிக்கொண்டிருக்கிறது எதிர்காலம் எதிர்காலம் இவர்கள் தலைமையில் இருக்கின்றவரை எதிர்காலமே கிடையாது அதிமுகவுக்கு அதிமுக எதிர்காலமே கிடையாது இனிமேல் நீங்கள் என்ன பண்ணாலும் ரொம்ப கஷ்டம் சரிப்படுத்தணும்னு இதெல்லாம் பேசல நீங்கள் எடப்பாடி பழனிசாமி ஒழிஞ்சால் சரியா போயிடும் இல்லை சார் எல்லாம் பேசல் ரீதியாக வெளியில் நீங்கள் பேசுறது இதெல்லாம் சரிப்படுத்தணும்னு நினைச்சலாம் பேசலப்போ இல்லை சார் சரிப்படுத்தணும்னா ஒரு மக்கு பையனுக்கு சொல்லிக் கொடுத்து சரி பண்ணிடலாம் தலையில ஏறலை அப்படின்னு சொல்லி பாடத்தை தலையில் ஏத்தலாம் இவன் மக்கும் கிடையாது மண்ணாங்கட்டியும் கிடையாது நம்ம அன்புமணி ராமதாஸ் சொன்ன மாதிரி மண்ணும் கிடையாது ரெண்டுமே கிடையாது இவன் ஒரு முரட்டுத்தனமான ஆள் எதுவுமே ஏறாது அவன் சொல்கிறது தான் நீ நினைக்கணும்னு நினைக்கிற ஆள்கிட்ட போய் நீங்கள் கல்வி எப்படி ஏறும் என்ன ஏறும் ஆகவே தாந்தோன்றித்தனமான ஒரு முடிவு சார் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போகணும் அவங்க வீகே சசிகலா அட்ஜஸ்ட் பண்ணணும் அவங்கள கூட்டி வரணும் சின்னம்மாவை மறுபடியும் இது மாதிரி தகராறு பண்ணிவிட்டு அத்தனை பேர்த்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த கட்சியை ஒருங்கிணைத்து செல்ல வேண்டும் அதுக்கு தான் பேர் ஒருங்கிணைப்பாளர்னு இவர் எங்கே அதெல்லாம் பண்ணுறாரு இவங்க அரவணைக்கணும்னு சொல்கிறவர் திராவிட இயக்க கொள்கை அதில் ரொம்ப பயணிக்கக்கூடியவர் திரு புகழேண்டி கண்ணிய குறைவாக நீங்கள் பேசுகிறீங்க அந்தளவுக்கு ஏ சிறுமைப்படுத்தி ஒரு மூன்றாவது நாலாவது ஒரு தொண்டர் பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க எப்போ பார்த்தாலும் நீங்கள் இதான் கேட்குறீங்க கண்ணியக்குறைவாக கண்ணிய குறைவா கண்ணிய கன்னியக்குறைவாக ஒரு லெட்டரே விட்டு என்னை கட்சி விட்டு எடுத்துருக்காங்களே கோர்ட்டுக்கு போயிருக்கேன் கண்ணியம் கண்ணியம் எங்கள் தலைவரே ஒருங்கிணைப்பாளரே சொல்கிறாரு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்கின்ற தாரக மந்திரத்தை காத்து நிற்க வேண்டும் அதற்கு எதிர்ப்பாக தரக்குறைவாக பேசக்கூடாது எந்த நிலையில் இருப்பவர் பேசினாலும் தவறுன்னு சொல்லி ஆனால் நடவடிக்கை எடுக்க மாட்டார் பேசுனது எடப்பாடி சொன்னது நாய் என்ன சின்னம்மாவை ஏன் ஃபினிஷ் பண்ணல நிறுத்தி நிறுத்திருக்கேன் என்னன்னு சொன்னாரு சூரியனை பார்த்து அது என்ன அர்த்தம் நீங்கள் சொல்லு நான் முழுசாக சொல்ல வேணான்னு நினைக்கிறேன் அது தேவையில்லை எனக்கு அந்த ஆள் அவர் பாதியில் முழுங்கினாரு அவர் லாஸ் ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்ல வராது லாஸ்ன்னு சொன்னார் ஏஞ்சல்ஸ் வரல பக்கத்தில் இருக்கப்ப ஃபோன் வந்து அதை விட்டுருக்கனே நீங்கள் மேலே போங்கண்ணே அது உங்களுக்கு வராதுன்ட்டாரு எல்லாம் அப்படியே ரெக்கார்டிங்கே இருக்குது அதனால் நீங்கள் சொல்லுங்க அப்போ சூரியனை பார்த்து என்னன்னு சொல்லுங்க சூரியனை பார்த்து என்ன சொல்லிட்டு போட்டால் அதை பற்றி ஏன் கண்டுக்கிறீங்க அந்த கேள்வி கேட்குறீங்கன்னு ஒரு கோபத்தில் சொல்கிறாரு என்னென்னு சொன்ன கேள்வி எதுக்கு கேட்குறீங்க அவங்களுக்கும் அதிமுகவுக்கு சம்மந்தம் இல்லை ஐயோ தெருவில் சுற்றிட்டு இருந்தப்ப பண்ணி மந்திரி இல்லாமல் ஒன்றை தூக்கி முதலமைச்சர் நாற்காலில் உட்கார வச்சு அந்த அம்மா மூணு தடவை நாலு தடவை கோட்டையில் கொடியேற்ற வச்சுச்சு பாவம் இல்லை சார் ஒரு பெண்மணி இல்லை பேசலாமா அது மாதிரி முதல்ல த நாகரிகம் மற்ற பேச்சு இல்லை அன்றைக்கி ராஜா மத்திய அமைச்சர் பேசினார்னு ஆவும்னு கத்தனமே எங்கள் அம்மாவை பற்றி பேசிட்டார் அம்மாவை பற்றி பேசிட்டார்னு அவர் வருத்தம் தெரிவிச்சார்ல நீ ஒரு நல்ல மனுஷனாக இருந்தால் வருத்தம் தெரியுங்க செய்ய மாட்டார் இபிஎஸ் ஓபிஎஸ்க்கு என்ன சொல்கிறீங்க இல்லை இபிஎஸ் பிடிச்சு கட்சியை ஒழிச்சிடாதீங்க அப்படின்னு இன்னும் கூட இன்னொரு பதிவு பண்ணிக்கோங்க இப்போது கொஞ்சம் பேர் பிஜேபிக்கு போகிறாங்க இது என்னுடைய என்னுடைய நான் இன்னைக்கு ஒரு ஒரு இன்டர்வியூவில் கூப்பிட்டு எப்படி கரெக்டாக நீங்கள் சொன்னீங்கன்னு கேட்பீங்க இது பிளானிங் நோ கொஞ்சம் பேர் பிஜேபி பிஜேபிக்கு போகிறது பிளான் பண்ணிட்டாங்க நீங்கள் எந்த கட்சிக்கு போகிறீங்க நான் ஏன் சார் போகணும் இவர்களை துரத்தி விட்டு அதிமுகவில் நீடிக்க வேணும்னு ஆசை ஆயன் நான் சரி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு எம்ஜிஆரும் அம்மாவும் இந்த இயக்கத்தை காப்பாற்றுவார்கள் அது நல்லதே நடக்கும் இந்த சின்னம்மா சொன்ன மாதிரி இன்னைக்கு பாரத்தை இறக்கி வைத்து விட்டேன் அவர்கள் சொன்னாங்க நல்ல வேண்டுதான் தான் இருக்காங்க நல்லதே நடக்கும் ஆகவே பார்த்த நேயர்களுக்கு நெஞ்சார் நன்றி தவறா பேசவே இல்லை சொன்னதை தான் சொன்னேன் நன்றி நேர்களை மீண்டும் ஒரு கொடிப்பழக்க நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்